ஹாய் எவ்ரிபடி, வருகிற 25ஆம் தேதி நம்ம தலைவருக்கு தாதா சாஹிப் பால்கே அவார்ட்ஸ் விருது வழங்க போகிறாங்க மத்திய அரசால். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இந்த விருதை பற்றி சொல்லணுன்னாக்கா, அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது, இது கண்டிப்பாக வந்து நம்ம தலைவருக்கு கொடுக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அதாவது சாதாரண ஒரு தொழிலாளி, அதாவது கூலி தொழிலாளின்னு சொல்லலாம், அதாவது அவர் வந்து கான்ட்ராக்டர்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் கார்பெண்டர்னு சொல்லலாம், நிறைய ஆபீஸ் பாயாகவும் வேலை பார்த்துருக்காரு. இது போல் நிறைய அடிமட்டத்திலேருந்து நம்ம தலைவர் வந்தார் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் வந்து இப்போது நடிக்கிறதுல, அதாவது திரையுலகத்தில்ன்னு சொன்னிங்கனாக்கா, அவர் ஃபஸ்ட்டு வில்லனாகவும் ஒரு இணை நாயகனாகவும் கேரக்டர் அந்தமாரி நிறைய கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் அப்புறம் வந்து அவர் ஹீரோவாக நடித்தார். அதுக்கப்புறம் ஹீரோவை நடித்து அவர் சூப்பர் ஸ்டார் ஆனார். சூப்பர் ஸ்டாராகி இது வரைக்கும், அதாவது 70 வயசு வரைக்கும் ஒரு மனிதர் ஹீரோவாக நடிக்கிறாருனா அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் யாருமே வந்து ஹீரோவாக நடித்தது இல்லை. அது இல்லாமல் அவர் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இன்றைக்கு வரைக்கும் அவர் இருக்கார் அப்படின்றதுனா இது பெரிய சாதனைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும், ஏன்னா கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். இப்போது 25ஆம் தேதி வருகிற இந்த மாதம் 25ஆம் தேதி நம்ம தலைவருக்கு வந்து டெல்லியில் தேசிய விருது ஃபங்க்ஷனில் வச்சு நம்ம தலைவருக்கு இந்த தாதா சாஹிப் பால்கே விருது, இது வந்து வாழ்நாள் அச்சீவ்மெண்ட், அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது, இதை கொடுக்க போகிறாங்க. இது எப்போனாக்கா 25ஆம் தேதி. அது மட்டும் இல்லாமல் இதை அறிவித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இதை கொடுக்காமல் இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொரோனா காலகட்டம், அதனால் நேரடியாக வந்து விருதை வாங்கிக்க முடியாது அப்படின்றதுனால கொடுக்காமல் வச்சுருந்தாங்க. இப்போ என்னென்னா அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால அதிரடியாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்போ நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு, செய்தியில் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம தலைவர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலந்தே ஆகணும், ஏன்னா விருது பெறணும் இல்லையா, பெரிய அவார்டு, அதை வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டு. அதனால் கண்டிப்பாக தலைவர் கலந்துப்பார் என்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த விருதை பற்றி சொல்லணும்னா அமிதாப் பச்சன் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம சவுத் இந்தியான்னு சொன்னாக்கா சிவாஜி சார், இப்போது நம்ம தலைவருக்கு, அப்போது 3 பேர் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. யாரை பற்றியும் குறை கூறாமல், யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் கொடுக்காமல், நேர்மையாகவும் எளிமையாகவும் தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் எல்லோருக்கும் நல்லது செய்து கொண்டு, தன்னை புறம் பேசுபவருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக் கொள்வதும், எளிமையை மட்டும் உண்மையை மட்டும் பேசுவதும், அது மட்டும் இல்லாமல் தன்னாலான உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டு வரும் இந்த நல்ல மனிதருக்கு இந்த விருது கிடைச்சதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை கண்டு கழித்தமைக்கு மிக்க நன்றி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.